ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமர் சொல்லுவாங்க சில பேர் வந்து ஊசி மல்லின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மல்லிப்பூ பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு இதோடைய பேர் வந்து நர்சரியில் தான் எனக்கும் தெரிஞ்சது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாதுங்க நான் வந்து இது ஸ்ட்ரீட்டில் ஒரு அக்கா விற்றுட்டு வந்திருந்தாங்க இந்த பூவை கட்டி விற்றுருந்தாங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம ஒரு சைஸ் நீட்டாக வச்சாலே அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது இது கண்டிப்பாக இந்த செடி நம்ம வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்தது நானும் நர்சரியில் சொல்லியிருந்தேன் எனக்கும் கிடச்சிது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு மல்லியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட விரல் சைஸுக்கு இருக்கும் நீட் நீட்டாக இருக்கும் அந்த தண்டு பார்த்திங்கன்னா தெரியும் பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு பூ விரிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா பூத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பெருசாக பூத்திருக்கும் நான் பூத்த பூவையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த செடி நீங்கள் நர்சரியில் ஒரு வேலை தெரியலனாலும் ஐடென்டிஃபை பண்ணணுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இலை பார்த்தீங்கன்னா நார்மல் மல்லி இலைங்களோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இலையும் அதே மாதிரி நீட் நீட்டாக இருக்குது நார்மல் மல்லி இலைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் செடி வேணால் கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த இலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது இந்த செடியில் வந்து பூச்சி தாக்குதல் எனக்கு ரொம்ப வந்தது இல்லைங்க ஆனால் என்ன வந்தது பார்த்தீங்கன்னா இந்த இலைங்கள் வந்து இளம் பச்சையில் வெளிரி போச்சு இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் இருந்தது இதுக்கு என்ன சொல்யூஷன் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே சொல்கிறேன் பாருங்கள் இந்த மல்லி பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் தான் மல்லியோடைய வெரைட்டி எல்லாமே பூக்கும் அந்த டைமுக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடியே கவாத் பண்ணுறதா இருந்தால் கவாத்து பண்ணி விட்டுருங்க ட்ரிம் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி உரம்லாம் கொஞ்சம் நல்லா நிறைய கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த சீசன் வர டைமில் உங்களுக்கு நிறைய பூக்க ஆரம்பிக்கும் நான் வந்து இதுக்கு தனியான உரம் எதுவும் கொடுக்கலங்க நார்மல் எல்லா உரம் கொடுக்கும்போது கொடுத்துருவேன் இப்போது டபுள் எனர்ஜி பூஸ்டர் சொல்லி இருந்து அது இந்த பூக்கிற டைமில் கொடுத்துருந்தேன் நல்லாவே அதோடைய ரிசல்ட் ரோஜா செடியில் மட்டும் இல்லை இந்த செடியில் எல்லாமே பூச்செடிங்களில் அதோடைய ரிசல்ட் நல்லாவே தெரிஞ்சது நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் மண்கலவை உங்களுக்கு நீங்கள் பாட்டில் வைக்கிறதா இருந்தால் மண்கலவை எந்த விதமான மண்கலவை இருக்கோ அந்த மண்கலவிலே வச்சுருங்க இல்லை நீங்கள் தரையில் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் மண்ணுக்கு செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சம் காய்பீத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் எனர்ஜி பூஸ்டர் இல்லைங்களா அதை பற்றி நிறைய கொஷின் வந்துட்டே இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நாளைக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் நான் நிறையா செஞ்சுட்டா மீந்து போயிட்டா உடனே திரும்ப கொடுக்கலாம் ஒரு உரம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப கொடுத்தா அது வந்து டபுள் டோசேஜ் ஆகிடும்போது செடிங்கள் வந்து ரொம்ப வாட ஆரம்பிக்கும் கருக ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள் நீங்கள் நல்லா டைல்யூட் பண்ணி எந்த செடிக்கு உரம் கொடுத்தாலும் கொடுங்க ஒரு லிட்டர் உரம் எடுத்துக்கிறீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் வேர்லேயும் ஊற்றி விடலாம் அதுதான் சரியான பதம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மண் ப பானை இருக்கு இல்லைங்களா அதில் தான் வச்சுருக்கேன் இந்த செடி நல்லா படர்ந்து வர ஆரம்பிக்குது ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன செடியாக இருந்தாலே நிறைய பூக்கள் வரும் ஆனால் மல்லி செடிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹைட்டாக போக விடாமல் ட்ரிம் பண்ணும்பொழுதே நல்லா அடர்த்தியாக வளர்க்க ஆரம்பிங்க அடர்த்தியாக வளரும்போது தான் நிறைய புது புது தொழில்கள் வரும் அப்படி வரையில் உங்களுக்கு நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் இந்த இலைங்கள் வந்து மஞ்சள் கலரில் மாறி இருந்தது இல்லைங்களா இதுக்கு வந்து நான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லைங்களா அது எலுமிச்சா பழத்தோல் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த தோலை ஒரு நாள் முழுக்க நான் ஊற வச்சுட்டு பத்து லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லிட்டருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து செடிங்கள் இலைங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் வேரில் ஊற்றாதீங்க அந்த இலைங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் பண்ணுற போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த இது நோயிலேருந்து ரெக்கவரி ஆகும் இந்த லெமன் தோல் ஆரஞ்சு தோல் கரைசல் இருக்கு இல்லைங்களா இதை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செடிங்கள மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் தெரியும் செடிங்கள் பச்சை வசல்னு இருக்கும் நல்ல ஒரு பயிரூக்கியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நினச்சாரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ